அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று இருந்துச்சு துபாயில் ஏதோ ஒரு இடத்துல வந்து வாக்கின் இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கும்போது அதிகமான க்ரௌடு வந்தனால் இவ்வளோ பேர் வேலை இருக்காங்க துபாயில் நீங்கள் யாரும் இனிமேல் துபாய்க்கு வேலை தேடி வராதிங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஆகிருந்துச்சு பட் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்ன அப்படி அப்படின்னா வாக்கின் இன்டர்வியூலேயும் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் அதுக்கு நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இல்லை கேரளாவில் இல்லை டெல்லியில் நம்ம இன்டர்வியூ பண்ணுறாங்க வாக்கின் இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க இல்லை அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க மட்டுந்தான் வருவாங்க பட் ஆனால் இது வந்து துபாய் இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாருமே வேர்ல்டுலேருந்து எல்லாருமே இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க ஸோ அதனால் எல்லாருமே வேலை தேடி கண்டிப்பாக வருவாங்க நம்ம இப்போ இந்த லைன்லே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா டெல்லி பஞ்சாப்பு பங்களாதேஷ் நேபாளு அப் அது மட்டும் இல்லாமல் அதர் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் வேலை தேடி வந்திருக்காங்க ஸோ இது எல்லா எல்லாருமே இங்கே இருக்கவங்க இந்த லைனில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவங்க கிடையாது ஒரு சில பேர் தன்னோட பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட அதோட அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இன்டர்வியூக்கு நிற்பாங்க ஒரு சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்க கம்பெனியில் சம்பளம் எதுவும் சரியாக தராதனால அடுத்த வேறு கம்பெனி ட்ரை பண்ணோண்டு ட்ரை பண்ணுவாங்க பின்ன பாதி பேர் புதுசாக வந்த விசிட்டிங் விஷாவில் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்க ஸோ அதனால் எல்லாருமே வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம் அதில் பாதி பேர் வேலை தேடுறவங்களும் இருப்பாங்க பட் ஆனால் அவங்களோட கரண்ட் சம்பளம் பற்றாமல் அடுத்து வேலை மாத்திரவங்களும் இதை வந்து லைனில் இருப்பாங்க பின்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது என்னோடய தம்பி இந்த இன்டர்வியூக்கு போயிருந்தார் ஸோ இன்டர்வியூ முடிச்சுட்டு அவர் வெளியே வந்துட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இவ்வளோ க்ரௌடு இருக்குது நான் அதனால் என்ன சொல்கிறோம்னா நானும் ஒரு இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனியில் வந்து ஒரு வாக்கின் இன்டர்வியூவில் தான் நானும் இன்டர்வியூ செலக்ட் ஆனேன் ஸோ இப்போ நல்ல சம்பளம் நல்ல கம்மியில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பட் ஆனால் அந்த ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ லயன் இருந்தாலும் சரி எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி அதில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு நீங்கள் வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வாக்கின் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் ஈவினிங்கே நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இல்லை நீங்கள் எந்த எந்த வேலை போகிறீங்க அதுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தமாக நீங்கள் பார்த்து வச்சுக்கிடணும் எதுக்கு அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அங்கே போய் ரீச் ஆகுறீங்களோ அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு பேர் இருப்பாங்க அது கூட தான் இருப்பாங்க ஸோ இவ்வளோ பேரை பார்த்ததுமே உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூக்கு உண்டான மைண்ட் செட் வந்து போயிடும் இது இவ்வளோ பேரை நம்ம அது மட்டும் இல்லாமல் அந்த ரெக்யூரேட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா வேலைக்கு எடுக்கிறவங்க இவ்வளோ லைன் வந்ததுமே அவங்க ஒரு பாதி பேர் தேவையான பேர் அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டடாக இருக்கும் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வேலைக்கு தேவைப்படும் போது ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வந்து போது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லைனில் இருக்க அந்த ஐம்பது பேர் அவங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா பாக்கி இருங்க இருக்கவங்ககிட்ட வந்து ஜஸ்ட்டு அவங்க வந்து உங்களோட சிவியை கொடுங்க அவங்க சிவியை இங்கே வச்சுட்டு போங்க நாங்கள் அதுக்கடுத்து வேக்கன்சி இருந்தால் உங்களுக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் வந்து முந்தின நாளே நீங்கள் எந்த இடத்துல இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்குண்டான கவர்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனை நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு வச்சுக்கணும் பின்ன மினிமம் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஆச்சு இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போகும் ஆனால் எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஓ கிளாக் இல்லை டென் ஓ கிளாக் தான் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும் பட் ஆனால் நீங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இல்லை சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சு நீங்கள் அங்கே ரீச் ஆகிருக்கணும் அப்போனா தான் நீங்கள் அந்த லைனில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பத்து பேர் இருபது பேருக்குள்ளே நீங்கள் வர முடியும் ஏன்னா நான் லாஸ்ட்டாக இப்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனியில் நான் காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு நாங்கள் போயிட்டேன் ஆனால் எனக்கு இன்டர்வியூவோட டைம் வந்து நைன் தேர்ட்டி வாக்கின் இன்டர்வியூ அஞ்சு ஐம்பதுக்கு போயிட்டேன் ஸோ போனனால எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருந்தாங்க ஆளாக நான் போயிருந்தேன் பட் ஆனால் நான் எனக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் பத்து மணிக்கு நான் வெளியே வந்தேன் ஆனால் வெளியே வந்து பார்க்குறேன் அஞ்சு பஸ்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆள் அது போக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு லைனில் வந்து அவங்க வெயிட் இருக்காங்க லைனில் ஸோ அதனால் மொதல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு சீக்கிரமாக போயிடணும் அப்போ தான் மட் போனால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இவ்வளோ க்ரோடை நீங்கள் பார்த்திங்கனாலே உங்களுக்கே ஒரு இது வந்துடும் என்னென்னா நமக்கு இதில் எங்கே நமக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து இவ்வளோ குரோட பார்த்ததுமே எனக்கே தெரிஞ்சிச்சு இவ்வளோ பேரில் நமக்கு எங்கே ஏன்னா அதர் அதர் கண்ட்ரீஸ் துர்க்கீஸு பின்ன பக்கத்தில் இருக்க அரபிக் கண்ட்ரிஸ்லலாம் வந்திருப்பாங்க ஸோ நம்மளை விட கொஞ்சம் டேலண்ட்டாக இருப்பாங்க ஸோ அதனால் இதில் நமக்கு எங்கே வேலை கிடைக்க போகுதுன்னு எனக்கே தோணுச்சு பட் ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்துனுக்கனால எனக்கு கரெக்டாக டென் டேஸ் கழித்து வந்துட்டு அவங்க கால் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நான் நீங்கள் சீக்கிரமாக போகிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு யாருக்கு ரெண்டாவது நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு நீங்கள் எதை சம்மந்தமாக அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ அதை சம்மந்தமாக நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க ஒரு பேசிக் கொஸ்டின்ஸுன்னு இருக்கும் கூகுளில் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கனாலே இந்த எந்த பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பொசிஷனோட பேசிக் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ அதை எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இன்டர்வியூவில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ சடனாக ஆன்சர் பண்ணணும் கிளியராக ஆன்சர் பண்ணணும் நீங்கள் ரொம்ப எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடாது லிமிட்டாக பேசிவிட்டு அவங்க கேட்குற கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் தெரியல அப்படின்னா நீங்கள் தெரியலன்னு சொல்லிடலாம் ஐ வில் ஸ்டடியை போட்டுட்டு நான் அதை பற்றி படிச்சுக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஏன்னா நீங்கள் தெரியல அப்படிங்கிறதுக்காண்டி வேறு எதையாவது நீங்கள் மாற்றி சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்கள் மேலே இருக்க ஒரு இமேஜினேஷன் வந்து டவுன் பண்ணும் ஏன்னா தப்பாக நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணும்போது தெரியலை நான் அதை பற்றி படிச்சுக்கிறேன்னு சொல்லும்போது உங்கள் மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்களை ஹையர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா எனக்கு இன்டர்வியூ கேட்கும்போது டூ கொஷின்ஸு அவங்க மொத்தம் ஒரு பதினோரு கொஸ்டின் கேட்டாங்க அதில் நயன் கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிட்டேன் ஒரு டூ கொஸ்டின் எனக்கு தெரியல பட்டு சார் எனக்கு அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பட் ஆனால் அதை பற்றி நான் ஸ்டடி பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அதனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அதை பற்றி பேசி படிச்சுக்கணும் பின்ன வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவி இப்போ உள்ள இருக்க வாக்கின் இன்டர்வியூவில் போகும்போது கலர் பிரிண்ட் எடுத்துகிட்டு சிவி போங்க ட்ரெஸ்ஸிங் ஃபார்மலாக ஃபார்மல் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது ரெண்டாவது துபாய் மட்டும் இல்லை நீங்கள் எங்கே போய் வேலை தேடினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நீ இன்னொன்று என்னன்னு சொல்ல வரேன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டூ டேஸு நீங்கள் சைட்டில் போயிட்டு அதாவது ஃபீல்டில் இறங்கி எங்கெங்கே உங்களுக்கு தேவையான ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு டைரெக்டாக அவங்களோட ஹெட் ஆஃபீஸுக்கு போய்ட்டு சிவி கொடுக்கலாம் அடுத்து மூணாவதாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லிங்க்டின்னு நாக்ரி கல்ஃபு இண்டீடு இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் அப்ளிகேஷன் அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் வேலை கண்டிப்பாக தேடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் பட் ஆனால் அதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் வேணும் ஏன்னா ஒரு சில பேர் இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து ஒன் வீக்லேயே உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும்னு நினைப்பீங்க ஏன்னால் நம்மளோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி நீங்கள் விசிட்டிங்கில் இருப்பீங்க உங்களுக்கு அமௌண்ட் ப்ராப்ளம் இருக்கும் இருக்கிறதுக்கு இடம் இருக்காது பட் ஆனால் நம்ம இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது ஏன்னா நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி பதினாறாவது நாள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜே வருது இந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியிருக்கீங்க நீங்கள் செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம பொறுமையாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வேலை தேடி இங்கே வரும்போது கண்டிப்பாக ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லாட்டி ஒரு சிக்ஸ் மந்த்து நீங்கள் டார்கெட் பண்ணி வச்சுருக்கணும் ஏன்னா ஒன் மந்த்லேயே வந்து நீங்கள் வேலை தேடி கிடச்சி நீங்கள் ஓகே ஆகி நீங்கள் ஜாயின் பண்ண முடியவே முடியாது ஏன்னால் நமக்கு வந்து அர்ஜென்ட்டு ரெக்யூர்மெண்ட் இருந்தாங்க அப்படின்னா உடனே எடுத்துருவாங்க பட் ஆனால் ஒரு சில வாக்கின் இன்டர்வியூ நடக்கும்போது அவங்க வந்து ஒரு பத்து இல்லை ஐம்பது இவ்வளோ பெருகும் அவங்க எடுத்துகிட்டு அவங்களுக்கு அக்காமினேஷன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களுக்கு விசா அவங்கள எங்கே போடலாம் எல்லாம் அவங்க ரெடி பண்ணணும் ஸோ அதனால் மறுபடியும் நான் சொல்கிறேன் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணாலும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஆனால் அங்கே இருக்கவங்க அட்டென்ட் பண்ணவங்க கான்டாக்ட் நம்பர் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டு அதை ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நான் அந்த மாதிரி ஒரு ஒன் வீக்கு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் நான் அந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சார் அதோடய ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து நீங்கள் கண்டிப்பாக துபாய் வரலாம் துபாயில் வந்து வேலை தேடலாம் ஏன்னா இப்போ நிறையா ஓப்பன்ஸ் இருக்குது எங்கே பார்த்தாலும் இன்டர்வியூஸ் நடக்குது பட் ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது உங்களுக்கு நீங்கள் மார்னிங் ஏர்லியாக சீக்கிரம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு சீக்கிரம் நீங்கள் ரிலீஃப் ஆக சான்சஸ் இருக்குது இப்போ இந்த லைனில் பார்த்த மாதிரி இவ்வளோ பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடிக்கிறதுக்கு மினிமம் ஆறு மணி ஆகும் ஈவினிங் நான் அந்த வீடியோ எடுத்தது மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டி பட் மினிமம் ஆறு மணி ஆகும் ஸோ அது வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக நிற்கவே முடியாது ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வர்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதாகலாம் ஸோ வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து என்னோடய சார்பாக என்னோட சேனல் சார்பாக என்னோடய சப்ஸ்கிரைப் சார்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் லக்கு ஸோ அதனால் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக வேலை தேடுங்க எந்த ஒரு டென்ஷன் ஆகாமல் கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்